சுச்சுவேஷன் மாறும்போது திருப்பியும் அவருக்கு ஒரு நிம்மதி வந்துடுச்சு. திருப்பியும் கடைசியில் இன்னொரு தடவை மாறும்போது திருப்பியும் சுச்சுவேஷன். ஸோ சுச்சுவேஷன் மாற மாற அவரோட எதிர்பார்ப்பு ஆர் என்னுடையது அப்படின்னு அந்த அட்டாச்மெண்ட் இல்லை பாண்டேஜ் எப்படி சொல்கிறது அந்த மாதிரி அது இருக்கிற வரைக்கும் அது இருக்கும்போது மாறிட்டே இருக்குது. ஒரே சூழ்நிலை சுச்சுவேஷன் அதே தான் மாறலை, ஆனால் அவரோட மனநிலை அதோட உள்ள அட்டாச்மெண்ட் மாறும்போது அங்கே உள்ள அவருக்கு கவலையோ வருத்தமோ இல்லை துக்க சந்தோஷமோ நிம்மதியோ ஏதோ ஒன்று மாறி மாறி வருது. ஸோ மனசு இப்படியும் வேலை செய்யுது. ஸோ இது இப்போது இந்த மாதிரிலாம் இருக்குது நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ண முடியும், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அப்போ மனசை பற்றி நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்போது வந்து சூழ்நிலை வெளியில் இருக்கிற சூழ்நிலை, இப்போ வெளியில் சூழ்நிலை கூட இப்போது எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல, இப்போ எனக்கு கேமரா ஆப்ரேட் பண்ண தெரியாதுன்னா வேறு யாரோ எக்ஸ்பர்ட் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கற்றுக்கலாம், அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். மைக்கு இப்போ எனக்கு இது பண்ண தெரியலனா இவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஓகேவா? சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறதுலாம் யார்கிட்ட அரேஞ்ச் பண்ணும், எப்படி அரேஞ்ச் பண்ணும், எவ்வளோ ஆகும், என்னெல்லாம் எனக்கு தெரியலனா வேறு யாராவது கிட்டே எக்ஸ்பர்ட், அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க இல்லை விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் அவங்க பண்ணி கொடுத்துட போகிறாங்க. ஸோ வெளியில் நடக்கிற விஷயத்தை கூட நம்ம ஹெல்ப் வாங்கிக்கலாம், மற்றவங்ககிட்ட உதவி வாங்கிக்க முடியும் ஈஸியாக, அதை கூட ஈஸியாக டீல் பண்ணிக்க முடியும். இல்லை கற்றுக்க கூட முடியும், எனக்கு ஹிந்தி தெரியலனா ஹிந்தி போய் கற்றுக்கிட்டு கூட வந்து பேச முடியும். ஆனால் உள்ளே நடக்கிற விஷயம் இப்போ என்ன தான் இவ்வளோ நேரம் பேசினாலுமே ஃபைனலாக இப்போ வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு உங்கள் பிரச்சனையை நீங்கள் மட்டும்தான் டீல் பண்ணி ஆகணும். நாமனோ இல்லை சரவணனோ ஐயாவோ வந்து டீல் பண்ண முடியாது. அங்கே இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்ல தான் முடியுமே தவிர நமக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நம்ம மட்டுமே தான் டீல் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ வந்து இதை தெரிஞ்சு வைக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளியில் இருக்க விஷயம் கூட ஈஸியாக டீல் பண்ணிட முடியும், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இதை கம்பேர் பண்ணும்போது சொல்கிறேன், அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு விஷயம். பட் இதை கம்பேர் பண்ணிங்கன்னா அதை ஈஸியாக டீல் பண்ணிட முடியும். இங்கே தான் பிரச்சனையை டீல்